சூப்பராரு, வெக்கம் இல்லாம நீங்க இருக்கிறீங்க. சங்கிகளா மானங்கட்ட சங்கிகளா, நீங்கெல்லாம் நேர்மை கிடையாது, உண்மை கிடையாது, நீதி கிடையாது, நியாயம் கிடையாது, சமத்துவம் கிடையாது, சமநீதி கிடையாது. எல்லாம் ஒருதலை பட்சமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்கள் திருச்சபைகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் அதிகமான 1000க்கும் அதிகமான சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, திறக்க முடியல. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் உரிமை மறுக்கப்படுகிறது. எங்கள் சொந்த நிலத்தில் எங்கள் உரிமை மறுக்கப்படுகிறது. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் குண்டசரத்தில் கைது செய்தால் இந்த நாட்டில் மத நல்லிணக்கம் சீராக இருக்கும் என்பது நான் சொல்லிக் கொண்டிருக்கிற முக்கியமான காரியம். தமிழ்நாட்டில் வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நபர்களால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. இன்றைக்கு 1 கோடிக்கு அதிகமான இளைஞர்கள் தமிழகத்தில் ஊடுருவியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் வேலைக்காரர்கள், நாளைக்கு அவர்கள் எஜமானர்களாய் மாறுவார்கள். நீங்களும் நானும் வேலைக்காரராக மாறப்போகிறோம். இந்த பிஜேபியினுடைய தந்திரமான செயல், எப்படியாவது தமிழகத்தில் இவர்கள் கால் ஊன்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனையோட அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த RSS சண்பரிவார் அமைப்புகள் எல்லாம் ஒன்று இணைந்து தமிழகத்தில் இந்துத்துவத்தை கொண்டு வர வேண்டும், இந்தியாவை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களே, சிந்தியுங்கள். இப்படி ஒரு ஆட்சி தமிழகத்திற்கு வந்தால் நீங்கள் யாரெல்லாம் இந்த தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாய் மாறப்போகிறது. இந்துக்களை எல்லாம் ஒடுக்க போகிறார்கள். இந்துத்துவா தலை தூக்க போகிறது. தமிழகத்தில் மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது. இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் சாதாரணமாக ஒடுக்கப்படுகிறார்கள். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒடுக்கப்பட்ட கீழ்த்தட்டு மக்களும் பழங்குடியினர்களும் இன்றைக்கு வாழ முடியாத அவல நிலை தமிழகத்தில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் வாழவே முடியாது. தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் வாழ முடியாத ஒரு மோசமான நிலைமை. ஆனால் இந்த வட மாநிலங்களில் வரக்கூடிய நபர்களால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து தமிழகத்தை காத்திருக்கிறது. தமிழக அரசு இப்பொழுதே வீழ்த்து கொள்ள வேண்டும். தமிழகத்திற்குள் இவர்களை விடவே கூடாது, தடை செய்ய வேண்டும். காவல்துறை சொல்கிறது, இப்படி வட மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடியவர்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைச்ச என்ன பிரயோஜனம்? எப்படி செய்தாலும் இவர்கள் பண்ணக்கூடிய கிரைம், குற்றம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் பல தவறான பழக்கங்களை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருகிறார்கள். இவர்களால் மிகப்பெரிய ஆபத்து நிச்சயம் வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் தமிழர்களுக்கு வேலை இல்லை, மாறாக வட மாநிலத்தில் வரக்கூடியவர்களுக்கு வேலை இருக்கிறது. இன்னைக்கு அநேக பாரதிய ஜனதா கட்சியில சொல்லுவார்கள், குஜராத்தில் நாங்கள் ஜெயித்து விட்டோம், பீகார் இப்படி இருக்கிறது, மத்திய பிரதேசம் இப்படி இருக்குது, உத்தரப்பிரதேசம் இப்படி இருக்குது, குஜராத் தொழில்நுட்பத்துல மேலோங்கி போய் கொண்டிருக்குது. அப்ப என்னத்துக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க? உங்களுக்கு மானம் இருந்தால், சூடு இருந்தால் மானங்கட்ட சங்கிகளே, உங்களுடைய சங்கிகளை அங்கேயே வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக தமிழகத்தில் வருவீர்கள்? தமிழகத்தில் வந்து இன்றைக்கு இந்தி திணிப்பை திணித்து தமிழை மறக்கடிக்க செய்து சமஸ்கிருதத்தையும் இந்தியும் கொண்டு வருவதற்காக மிக மிகப்பெரிய யுக்தியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் அது பலிக்காது. இன்றைக்கு வந்து வேலைவாய்ப்பு அங்கு பெருகி இருக்கிறது, இங்கே தொழில் வரம் பெருகி இருக்கிறது சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் தமிழகத்திற்கு வருவீர்கள்? அப்ப வெக்கம் இருக்கிறதா? எச்சரிக்கை கேட்பார்ல, வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கமா இல்ல, நான் கேக்குறேன், உங்களுக்கு சூடு சோரணை இல்ல, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அங்கேயே ஒரு வேலையை பார்த்தா அவங்களுக்கு கொடுங்களேன். அப்போ என்ன நடக்குது? அங்க வேலை வாய்ப்பு கிடையாது, அங்க தொழில் வளம் கிடையாது, சோறு துண்ண வழி கிடையாது, குடும்பம் இல்ல, வீடு இல்ல, எதுவுமே இல்லாததுனாலதான் அங்கிருந்து படையெடுத்து கொண்டு தமிழகத்தில் வந்து இன்னைக்கு எங்களுடைய உழைப்பில் வரக்கூடிய, எங்களுடைய வரிப்படத்தில் வரக்கூடிய எல்லா விஷயம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? நீங்க உண்மையாவே இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை உருவாக்கி கொடுக்கலாம்ல? அதை உருவாக்கி கொடுக்க முடியாத நீங்கள் என் தமிழ்நாட்டிற்குள் வந்து எங்களை ஒடுக்குகிறது, இப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தந்திரமான செயலை இங்கு நிறைவேற்றுவதற்காக நீ செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த காரியம் ஒரு நாளும் பலிக்கவே பலிக்காது. நீங்க குஜராத்ல ஜெயிச்சிருந்தாலே நீங்க ஒண்ணு பெரிய ஆள்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க ஓட்டுப்போட லட்சணத்தை சீமான வந்து காரி துப்புறாரு. வெக்கம் இல்லாம நீங்க இருக்கிறீங்க. சங்கிகளெல்லாம் மானங்கட்ட சங்கிகளாம், நீங்கெல்லாம் ஜென்மமே கிடையாது. ஒருத்தனே போய் பல ஓட்டுகளை போட்டுட்டு இருக்கிறான். இதை பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த அரசாங்கம். இது ஒரு வெற்றியா? இதெல்லாம் ஒரு வெற்றியாங்க.
கிறிஸ்தவ மக்களே, சிறுபான்மையர்களே, புரிந்து கொள்ளுங்கள், தமிழகத்தில் மிகப்பெரிய ஆபத்து. நீங்களும் நானும் வர நாட்களுக்கு தமிழகத்தில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. சர்வாதிகார ஆட்சி வரப்போகிறது. வரக்கூடிய தேர்தலில் இந்த பிஜேபி மண்ணை கவ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து விடுவிக்கப்படும். இல்லை என்று சொன்னால் இந்த வட மாநிலத்தில் வரக்கூடிய நபர்களால் தமிழகத்தை மிகப்பெரிய ஆபத்து வரும். திருச்சபைகள் நடத்த முடியாது, ஜபம் பண்ண முடியாது, மிக மோசமான சூழ்நிலை. சர்வாதிகார ஆட்சி தமிழகத்திற்குள் வந்துவிடும். இந்தியா ஒரு தலைமையின் கீழ் வந்துவிடும். மோடியினுடைய அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். யார சொந்த எதுவுமே செய்ய முடியாது. அவர் தமிழகத்தில் இந்தியாவில் அகதிகளாக தான் நான் வாழ முடியுமே தவிர நம் உரிமையை கேட்க முடியாது. கேட்ட அடிப்பாங்க, கொலை செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சர்வாதிகார ஆட்சி வரப்போகிறது. சர்வாதிகார மன்னர்களை இங்க வந்துட்டாங்க. இந்துத்துவாவை தலைமையில தூக்கி வைத்துக் கொண்டு ஆடக்கூடிய மோசமான தலைவர்கள் வந்துட்டாங்க. மேல இருந்து கீழ கடைநிலை ஊழியக்காரர்கள் வரைக்கும் அரசனுடைய கைக்குலிகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேர்மை கிடையாது, உண்மை கிடையாது, நீதி கிடையாது, நியாயம் கிடையாது, சமத்துவம் கிடையாது, சமநீதி கிடையாது. எல்லாம் ஒருதலை பட்சமாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒடுக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், உடைக்கப்படுகிறார்கள், சொந்த இடத்தில் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், சொந்த நிலத்தில் வாழ முடியாத ஒரு அவலநிலை காணப்படுகிறது. தமிழக அரசு மௌனம் காக்கிறது. இதனால் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை. வரக்கூடிய எலெக்ஷன் நாம என்ன பண்ணணும், அவங்களை வீழ்த்தணும். தமிழகத்தில் பாதுகாப்பு கொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்போம், உங்களுக்கு நாங்கள் ஓட்டு கொடுப்போம். இல்லை என்று சொன்னால் வருகிற 2024 தேர்தலில் தேர்தலை புறக்கணிப்போம். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழக அரசுகளிடம் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். பல இடங்களில் சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பல இடங்கள் திருச்சபைகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, 100க்கும் அதிகமான 1000க்கும் அதிகமான சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. திறக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, வீட்டில் இரவுல நிம்மதியா தூங்க முடியல, ரோட்ல நடக்க முடியல. எங்கு பார்த்தாலும் இந்துத்துவா இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் அடித்து கொலைமுறை விடுத்து வாழக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது சொல்லி மிரட்டை கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் உரிமை மறுக்கப்படுகிறது, எங்க சொந்த நிலத்தில் எங்கள் உரிமை மறுக்கப்படுகிறது. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இதை ஒரு கருத்தாக வைக்கிறோம். உடனடியாக தமிழக அரசு முன்னெடுத்து இப்படிப்பட்ட சங்கிகளை, அதுவும் மானங்கட்ட சூடு சொரணை இல்லாத வெக்கம் இல்லாத சங்கிகளை வேறு அறுத்து அவர்களை குண்ட சரத்தில் கைது செய்தால் இந்த நாட்டில் மத நல்லிணக்கம் சீராயிருக்கும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் குமரலா இருக்கிறது. இரவில் தூங்க முடியாதபடி எத்தனையோ ஊழியக்காரர்கள் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். அவரை விசாரிக்க ஆளுகள் கிடையாது, அவர்கள் நேசிக்க ஆள் இல்லாமல் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு இந்துத்துவனுடைய குடும்பத்தால் அவர்கள் வாழ முடியாமல் இருக்கிறார்கள். அதனால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம்.